GDFI 2013 release ஆயிருக்கு, Far Cry 6 2021 release ஆயிருக்கு. இந்த ரெண்டு கேமுக்கான 10 கம்பாரிசன்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். கார்ல இருக்க NPC முன்னாடி கன்ன காட்டணும் அப்படின்னா ஓ ஓ ஓ ஓ ஓ ஐயோ நம்மள இடிச்சுட்டு அப்படியே போய்கிட்டே இருக்கா இங்கப்பா. இன்னும் ஒரு வாட்டி பண்ணி பாருங்க. ஐயோ NPC இடிச்சு தள்ளிட்டு போய்கிட்டே இருக்கடா. டேய் NPC முன்னாடி கன்ன காட்டுவோம். அடேங்க அப்பா பயப்படாம இருக்காங்களே, ரொம்ப தைரியசாலியா இருப்பாங்களோ. சரி இது ஷூட் பண்ணி பார்ப்போம். துளியும் அசர்றதா இல்லை. என்னாலும் பண்ணிக்க தம்பி, பின்னாடி அக்காவும் முன்னாடி அண்ணனும் அசராம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களை சொல்றதே வேஸ்ட். அண்ணே நீங்க போங்க, தெரியாம வண்டி நிறுத்திட்டேன், போயிட்டே இருக்குண்ணே போயிட்டே இருக்குண்ணே. ஏதாவது பிரச்சனை என்ன சொல்லுங்கண்ணே. இந்த லைட்டை வந்து ஷூட் பண்ணி பார்ப்போம். ஷூட் பண்ணுங்க அப்பா. சுட்டோன்னு உடையுதுரா. டேய் இதை ஷூட் பண்ணு. அவ்வளோ டீட்டெயிலாக இருக்குது. சுட்ட ஒன்றும் பாரியா, லைட் உடையுது. இந்த லைட்டை ஷூட் பண்ணிட்டு போடு, இங்கே ஷூட் பண்ணிட்டு அப்படி போடு. சுட்டோன்ன லைட்டு உடையுது ஜிடிஎஃப் ஐயில். இங்கே ஷூட் பண்ணுங்க. என்னடா அது அட்டேங்கப்பா, பயங்கரமான கிளாஸாக இருக்கும் போலையே. ஷூட் பண்ணிட்டு என்ன இந்த செதர் லைட்டுக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது. எஸ்எம்ஜி எடுத்து சுட்டுற வேண்டியது தான். அடே அப்பா புல்லட் ப்ரூஃபாக இருக்கும் போல. பயங்கரமான டயரா இருக்கும் போலயே. மூணு டயரே காணோம். ஒன்னு ரெண்டு மூணு மூணு வாட்டி சுட்டாதான் டயர் வந்து வெடிக்குது. டயர் இருந்ததுக்கான ஒரு சுவடே இல்லாமல் போயிடுது. ஏதாவது கார் வேணும் அப்படின்னா அங்கே காரை திறந்து அந்த NPC இழுத்து கீழே போட்டுட்டு வண்டியை வந்து எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த NPC பயந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சில இடங்களில் காரை நிறுத்தி அடியை போட்டுவிட்டு வெளியே இழுத்து போட்டுவிட்டு காருக்குள்ளே ஏறி கார் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. GTA 5 Far Cry 6 NPC கிட்டேருந்து நம்ம வெஹிக்கிளை வந்து எடுக்க பார்ப்போம். என்னடா இறங்கி இவ்வளோ கேஷுவலாக வந்து காரை கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகே கமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம கமெண்ட் பண்ணி காரை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஃபயர் க்ரை 6 சூப்பர். இறங்கி ஓடலாம் இல்லை, கேஷுவலாக இறங்கி அப்படியே நடந்து போகிறாங்க காரை கொடுத்துட்டு. போலீஸோட வெஹிக்கிள் மேலே நாம் ஏறி நின்னோம் அப்படின்னா போலீஸ் வந்து அப்படியே வெளியே வந்து அவ்வளோதான்டா அப்படியே கைது பண்ணிட்டாங்கடா. இன்னே அது டக்குன்னு வந்து கைது பண்ணி விட்டாங்க. இந்த கேமில் சோல்ஜர் வராப்பில் சோல்ஜரோட வெஹிக்கிள் மேலே ஏறி நின்றுக்குவோம். ஏடா இந்த ஆளு நம்மளை அப்படியே சுட்டுக்கிட்டே வராரு. அட பாவத்தை. யோ அது என்னையா ரிவால்வரா? இடையே ஆமாம் ரிவால்வரு. என்னடா இது இறங்கி கைது போட்டு வாங்கிட்டு பார்த்தா சுட்டுக்கிட்டே வராங்க. ரொம்ப சந்தோஷம்னே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. போயிட்டு வாங்க. மாஸ் இல்லை Far Cry 6 நல்லா ஸ்பீடாக போய் ஒரு மரத்து மேலே இடித்தோம் அப்படின்னா அவ்வளோதான்ப்பா. அப்படியே நின்றுடுது. மரம் ரொம்ப ஸ்ட்ராங் இல்லை. இந்த மரத்தை மேலே அடிச்சு பார்ப்போமா? அப்பா அப்படியே நின்றுடுதியா? ரியல் லைஃப்லையும் இதே மாதிரி தானே. கார் போய் மரத்து மேலே அடிச்சிருச்சுன்னா காருக்கு தான் சேதாராகும். அப்படியே வண்டியை கொண்டு போய் மரத்து மேலே விடுறீங்க. அவ்வளோதான், ஒரே இடி தான். என்னடா இது மரம் சரியான பிடிப்பு இல்லாமல் இருக்கும் போல. வேறு ஒரே இடி தான் அப்படியே வந்து வந்துடுது. தா இங்கே பாரு என்னையா இது இடிச்சோன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் இந்த ஒரு மரத்தை இடிச்சு பாருங்க. அப்படியே போயிடி. அவ்வளோதான், மரம் அப்படியே ஒஞ்சி ஒஞ்சி உளுந்து நிறுக்குது. மால்ட்டோவை புல்தரையில் போட்டோம் அப்படின்னா நல்லா எரிய ஆரம்பிக்குது. பெருசாக எரிஞ்சு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. அங்கங்கே சின்னதாக கருப்பு கலராக இருக்குது, அவ்வளோதான். ஃபயர் பாட்டில் இங்கே புல் மேலே வந்து போடுவோம். பா நல்லா எரியுது பயங்கரமா. Far Cry 6 இதை நல்லா பண்ணியிருக்காங்கப்பா. சும்மா சூப்பராக எரிஞ்சது தனியாக வந்து தெரியுது. நெருப்பும் வந்து பிடிச்சிக்கிட்டு அப்படியே பற்றிக்கிட்டு எரிஞ்சிக்கிட்டே போகுது. அணையறதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை போல். எதெல்லாம் இடையில குறுக்க வருதோ எல்லாத்தையும் எரிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்குது. இதில் இது கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க இங்கே Far Cry 6. இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் எரிஞ்சது அப்படியே தெரியுது பாருங்கள். தனியாக தெரியுது இந்த இடத்துல கருப்பு கலராக. நெருப்பும் அணையிற பாடு இல்லை. GTA 5 தண்ணியில் நம்ம ஷூட் பண்ணுறப்ப தண்ணி வந்து நல்லாவே தெரியுது. தண்ணியில் ஷூட் பண்ணி பார்க்கலாமா? அட்டேங்க அப்பா யோ பயங்கர அங்கே பாரு, செம்மையாகுது இல்லை இது. சும்மா சுட்டோடனே தண்ணி தெறிக்காம அந்த அதிர்வு அந்த தண்ணியில் தெரியுது பாருங்க. அந்த புல்லட் போய் பட்டது அதிர்வு அப்படியே தெரியுது பாருங்க, ரொம்ப பெருசா.
இது நல்லா இருக்குது, இது ஃபயர் கிரை 6ல. தண்ணிக்கு மேலே மால்ட்டோ போட்டால் என்ன ஆகும், உள்ளே போயிடும், எரியாது. GTA 5ல தண்ணிக்கு மேலே மால்ட்டோ வந்து போட்டோம் அப்படின்னா டக்குன்னு உள்ளே போயிடுது, எரிய மாட்டேங்குது. அப்படியே மால்ட்டோ போட்டு பார்ப்போம், போடு. இப்போதான்டா நல்லா இருக்குன்னு சொன்னேன், போனதில் தான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். தண்ணியில் பட்டு மால்ட்டோ வந்து எரியுதுரா, எப்பட்றா தண்ணியில் பட்டால் உள்ளதானடா போகும், பாட்டில் இருக்க வெயிட்டுக்கு தண்ணி பட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு அடைஞ்சு போயிருமே, இதில் எரியுது. கிரனேட்டை தண்ணியில் வந்து போட்டோன்னா பயங்கரமாக அதிருது, தண்ணி சும்மா செதறது. டைனமைட்டை போட்டு பார்ப்போமா, போடு டைனமைட்டை. டைனமைட்டு போட்டோன்னா அப்பா, டைனமைட்டை போட்டோம்னா அட்டு அங்கே அப்பா செம்ம அதிர்வு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க, இந்த டைனமைட்டு போடுறது, இந்த தண்ணியில் வந்து ஷூட் பண்ணுறதெல்லாம் ஃபயர் கிரை 6ல ரொம்ப நல்லா வந்து பண்ணியிருக்காங்க. குறைச்சோன்னா எல்லாம் குறை சொல்லக்கூடாது, இல்லை நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். இது உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த டைனமைட்டு போட்டோன்னே அப்படியே அந்த அதிர்வு தண்ணியில் பாருங்கள் எந்தளவுக்கு அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குது. GTA 5 ஒரு 10 வருஷம் பழைய கேமு, ஃபயர் கிரை 6 2021 ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ ஃபயர் கிரையில் எனக்கு ஒரு பிடிச்ச கேம் இந்த ஃபயர் கிரை 6. ஸோ ஸ்டோரி வைஸ் ரெண்டு கேமுமே நல்லா வந்து இருக்கும். நம்ம கம்பாரிசன் வீடியோ மேக் பண்ணுறதுனால ஸோ இதில் எந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பாரிசன் பண்ணதில் எந்த கேம் நல்லா இது பண்ணுச்சு அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட் கம்பாரிசன் வீடியோ தான், அந்த கேம் ரொம்ப சூப்பர், இந்த கேம் வந்து ரொம்ப மட்டம் அப்படின்லாம் கிடையாது. நிறைய கேம்ஸோட விசஸ் வீடியோ வந்து தொடர்ந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸ்டார் வார்ஸ் அவுட்லலாம் அடுத்தடுத்து வந்து வருது, உங்களுக்கு ஏதாவது விசஸ் வீடியோ வேணும்னா மறக்காம அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இது போல வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணலாமா அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம், இது ஃபுல் வீடியோவாக இன்றைக்கி தான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம சொல்லுங்க, அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேஜில் நிறைய கண்டென்ட் இந்த மாதிரி வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.